வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனோவி சேனல். இன்றைக்கி நம்ம இளநீர் சேமியா பாயசம் எப்படி செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துப்போம். வறுத்த சேமியா ஒரு கப். ஒரு இளநீர் வழுக்கி எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே இன்னொரு இளநீர் எடுத்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்டாகவும் அரைக்காமல் இந்த மாதிரி திரி திரியும் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கப் இளநீர், ஒரு கப் பால், 5 பாதாம், 5 முந்திரி எடுத்து நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ண உடனே அதில் பால் சேர்த்துட்டு கூடவே வறுத்து வச்சுருக்க சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். சேமியா வெந்துட்டுருக்கும் போதே நம்ம நறுக்கி வச்சுருக்க பாதாம் முந்திரியும் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். இப்போ சேமியா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இளநீர் வழுக்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கொதி வந்துட்டுருக்கும் போதே நம்ம இளநீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சாலுமே பாயசம் தெரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சர்க்கரை கரைஞ்ச உடனே ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. நம்மளோட சுவையான இளநீர் சேமியா பாயசம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.